வணக்கம் குழந்தைகளா, நான் தான் உங்கள் தமிழ் ஆசிரியர் நதியா பேசுகிறேன். வித்யலட்சுமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வகுப்பில் நம்ம நான்கு எழுத்து சொற்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஐந்து எழுத்து சொற்கள். என்ன பார்க்க போகிறோம், ஐந்து எழுத்து சொற்கள். பாருங்கள், உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் வார்த்தைகளோட படங்களோட கொடுத்துருக்க போகிறேன். நீங்கள் நான் எப்படி படிக்கிறேனோ என்னோட சேர்ந்து படிங்க. அப்போ வந்து நம்ம நிறைய படிக்கும்போது நிறைய வார்த்தைகளை கற்றுக்க முடியும். முதல் வார்த்தை என்னன்னு பார்க்கலாங்களா, அரண்மனை. என்ன கொடுத்துருக்க, அரண்மனை. என்னோடவே சேர்ந்து சொல்லுங்க, அ ர இன் ம நை, அரண்மனை. மறுபடி சொல்லுங்க, அ ர இன் மா நை, அரண்மனை. அடுத்த வார்த்தை ஆசிரியர். என்ன சொல்லும், ஆசிரியர் சொல்லுங்க, ஆ சி ரி யர், ஆசிரியர். அடுத்த வார்த்தை ஆலமரம். எப்படி சொல்லும், ஆலமரம். ஆ ல ம ர இம், ஆலமரம். நம்மளுடைய தேசிய மரம் என்ன மரம், ஆலமரம். இதில் எத்தனை நெடியில் எழுத்துக்கள் இருக்குது, எத்தனை நெடியில் எழுத்துக்கள் இருக்குது, ஒரே ஒரு நெடியில் எழுத்தாக இருக்குது. இது மட்டும்தான் நெடியில் எழுத்து, மற்ற எல்லாமே குறில் எழுத்து. இது மெய் எழுத்து. இது என்ன எழுத்து, நெடியில் எழுத்து. ஆ ஆலமரம். அடுத்த வார்த்தை ஏலக்காய். என்ன வார்த்தை கொடுத்துருக்கேன், ஏலக்காய். ஏ ல இ கா இ, ஏலக்காய். மறுபடி சொல்லுங்க, ஏ ல இ கா இ, ஏலக்காய். அடுத்த வார்த்தை ஒட்டகம். இது என்ன படம், ஒட்டகம். ஓ இட் ட க இம், ஒட்டகம். என்ன படம் இது, ஒட்டகம். அடுத்த வார்த்தை போலாமா, அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சது. நீங்கள் ஈவினிங்கில் சாயந்தரத்தில் ஸ்கூல் பிடிச்சி போனதுமே கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுவீங்க இல்லையா, அதுக்கு தமிழில் என்ன சொல்லணும், மிதிவண்டி. என்ன சொல்லணும், மிதிவண்டி. மிதிவண்டியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், மி தி, மிதி வ இன் டி, மிதிவண்டி. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, அஞ்சு எழுத்துக்கள் தான் இருக்கு, சரியா. அடுத்து பார்க்கலாமா, கடற்கரை. கடற்கரை நீங்க என்ன சொல்வீங்க, பீச்சுன்னு சொல்வீங்க. பீச் போயிருக்கீங்களா, பீச்சுக்கு தான் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கடற்கரை. எப்படி சொல்லணும், கடற்கரை சொல்லுங்க, க ட எர் க ரை, கடற்கரை. க ட எர் கரை, கடற்கரை. கடற்கரையில் பாருங்க, அலைகள் எல்லாம் ஓடி ஓடி வந்துட்டு இருக்கு இல்லையா. ஆமாம், கடற்கரையில் நம்ம போயிட்டு நின்னாவே நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா. குழந்தைகள்லாம் ரொம்ப பீச்சுக்கு போக தான் பிடிக்கும், சரியா. அடுத்து போலாமா, அடுத்த வார்த்தை தர்பூசணி. பழங்கள் நிறைய குழந்தைகள் நீங்கள் சாப்பிடணும். அதில் உனக்கு வெயில் காலத்தில் நிறைய நம்மளுக்கு என்ன பழம் கிடைக்கும், தர்பூசணி. பாருங்க, தர்பூசணி பழம் குதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இதில் வார்த்தைகள், இதில் இருக்க எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது எண்ணுங்களாமா, அதில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து, ஐந்து எழுத்துக்கள் இருக்குது. வாசிக்கலாமா, த எர் பூ ச நீ, தர்பூசணி. அடுத்த வார்த்தை வெங்காயம். இப்போ தர்பூசணி பழம் வந்து குதிச்சுட்டு இருந்தது, இந்த வெங்காயம் பாருங்கள் அழுதுட்டுருக்கு. ஏன் வெங்காயம் அழுதுட்டுருக்குன்னா, நம்ம வெங்காயம் அறியும் போது நம்மளுக்கு அந்த கண்ணில் தண்ணி வரும் இல்லையா, அதனால் அது வெங்காயம் அழுகிற மாதிரி வச்சுருக்கோம். பாருங்கள், வெங்காயத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது படிங்க, வே இங் கா ய இம், வெங்காயம். மறுபடி சொல்லுங்கள், வே இங் கா ய இம், வெங்காயம். அடுத்து போலாமா, அடுத்த வார்த்தை உண்டியல். என்னம்மா உண்டியல், நம்ம வீட்டில் சிறிய உண்டியல் வாங்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன காசு இருக்கோ அது தினமும் ஒரு ரூபாய் நாணயமாவது நீங்கள் சேர்த்து வைக்க பழகணும்.
உண்டியல் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. படிக்கலாமா? உ இன் டி ய இல் உண்டியல். அடுத்து நம்ம தினமும் எழுத பயன்படுத்துவோம் இல்லையா, பென்சில் சொல்லுவீங்க. பென்சிலோட தமிழ் சொல் வந்து கரிக்கோல். என்ன சொல்லணும்? கரிக்கோல் சொல்லுங்க. க ரி கரி இக் கோ இல் கரிக்கோல். கோ என்பது நெடில் எழுத்து. சொல்லுங்க கரிக்கோல். க ரி இக் கோ இல் கரிக்கோல். அடுத்த வார்த்தை போலாமா? மாம்பழம். என்ன பழம்? மாம்பழம். இதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. மா இம் மா ப ழ இம் மாம்பழம். மா இம் மா ப ழ இம் மாம்பழம். அடுத்து மீன் கொத்தி. என்ன வார்த்தை கொடுத்துருக்கேன்? மீன் கொத்தி பாருங்க. மீ இன் மீன் கோ இத் தீ மீன் கொத்தி. இந்த பறவையோட பேர் தான் மீன் கொத்தி. அதை என்ன பண்ணுது பாருங்க, தண்ணியில் இருக்கிற மீனை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால தான் அந்த பறவையோட பெயர் மீன் கொத்தி. அடுத்து பார்க்கலாம் சக்கரம். வாசிங்க, என்ன சொல்லணும்? சக்கரம். ச இக் க ர இம் சக்கரம். இது என்ன சக்கரம் பாருங்க, நமது தேசிய கொடியில் இருக்கு இல்லையா, அசோக சக்கரம். பார்த்துருக்கீங்களா, தேசிய கொடியில் இருக்கிற சக்கரம். சரிங்களா, சொல்லுங்க. ச இக் க ர இம் சக்கரம். 24 ஆரங்கள் இருக்கும். எத்தனை ஆரங்கள் இருக்கும்? 24 ஆரங்கள் கொண்டது தான் நம்மளுடைய தேசிய கொடியில் இருக்கிற சக்கரம். அடுத்து பார்க்கலாம் வாழை மரம். நம்ம திருமண விழாக்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டு வாசலில் வாழை மரம் வைக்கிறோம் இல்லையா, அந்த வாழை மரம் என்ற சொல்லில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது பாருங்க, ஐந்து எழுத்துக்கள் இருக்குது. வாழை வாழை ம ர இம் வாழை மரம். இதில் வா என்பதும் நெடில் எழுத்து, ரை என்பதும் நெடில் எழுத்து. ஐ வரிசையில் வர எல்லா எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்கள் தான். வா என்பது நெடில் எழுத்து, ழை என்பதும் நெடில் எழுத்து. ம ர இம் வாழை மரம். அடுத்து பழங்கள். அனைத்து பழங்களும் சேர்ந்த என்ன சொல்லுவோம்? பழங்கள். ப ழ இங் க இல் பழங்கள். அடுத்து போலாம் வகுப்பறை. நீங்கள் பள்ளியில் போனீங்கன்னா எங்கே உட்காருவீங்க? எல்லோரும் வகுப்பறையில் உட்காரும். வகுப்பறையில் என்னெல்லாம் இருக்கும்? என்னென்ன இருக்கும்? கரும்பலகை இருக்கும், புத்தகங்கள் இருக்கும், ஆசிரியர் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. இந்த அனைத்தும் சேர்ந்த ஒரு பகுதி தான் என்ன சொல்லுவோம் நம்ம? வகுப்பறை. என்ன சொல்லுவோம்? வகுப்பறை. சொல்லுங்க வ கு இப் ப ரை வகுப்பறை. அடுத்து கடிகாரம். இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம், எல்லார் வீட்டிலையுமே இருக்கும். இது இது பேர் என்ன சொல்லுவோம்? கடிகாரம். க டி கா ர இம் கடிகாரம். மடி சொல்லுங்க. க டி கா ர இம் கடிகாரம். அடுத்த வார்த்தை மின் விசிறி. இதுவும் எல்லார் வீட்லையுமே இருக்கும். ஃபேன் சொல்லுவீங்க, ஃபேனோட தமிழ் பேர் என்ன சொல்லணும்? மின் விசிறி. மீ இன் மின் வி சி ரி விசிறி மின் விசிறி. அடுத்த வார்த்தை போலாமா? நாள் காட்டி. இது என்னமா சொல்லணும்? நாள் காட்டி. நம்ம வீட்டில் கேலண்டர் இருக்கும் இல்லையா, கேலண்டர் சொல்லுவாங்க. இங்கே ரெண்டு இருக்குது சரியா. இது என்ன இது என்ன மாதம்? டிசம்பர் மாதம். நம்ம எந்த மாதத்தில் இருக்கோம் இப்போது? டிசம்பர் மாதத்தில் இருக்கு இல்லையா. அப்போ தினசரி பார்க்குற நாள் காட்டி இது. இது வந்து வருடம் முழுவதும் பார்க்குற நாள் காட்டி சரியா. இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? நாள் காட்டி தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க. நா இல் நாள் கா இட்டி நாள் காட்டி. அடுத்து அழிப்பான். நம்ம தினமும் எழுதும் போது பயன்படுத்துவோம் இல்லையா, அது பேர் என்ன சொல்வீங்க? அழிப்பான். அழக சொல்லுங்க அழிப்பான். அ இப் பா
இன் அழிப்பான். மறுபடியும் சொல்லுங்க. அழிப்பான் அழிப்பான். புத்தகம், புத்தகம் என்ற எழுத்து வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? அஞ்சு இருக்கு. பு இத்த க இம் புத்தகம். அடுத்த வார்த்தை சுத்தியல். வீட்டில் பயன்படுத்தும் இல்லையா, ஆணி அடிக்க பயன்படுத்தும் இல்லையா, அந்த அதோட பேர் வந்து சுத்தியல். சு இத் தி ய இல் சுத்தியல். பம்பரம், ஆண் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் விளையாடுவீங்க, பம்பரம்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க கையில பம்பரம் விட்டுட்டு இருக்காங்க, சரியா? இது சொல்லமா? ப இம் ப ர இம் பம்பரம். அடுத்த வார்த்தை பாலைவனம், வறண்ட நிலப்பகுதி என்ன சொல்வோம் நம்ம? பாலைவனம். சொல்லுங்க. பாலை பாலை வ ந இம் வனம் பாலைவனம். இதோட வந்து ஐந்து எழுத்து சொற்கள் முடிஞ்சிச்சு. இந்த நம்ம கடைசி எந்த ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டுமே கடைசியை வணக்கம் சொல்வோம் இல்லையா. இந்த வணக்கத்தில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பாருங்க? வ ந இ க இம் வணக்கம். வணக்கத்துலேயும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. இந்த காணொளி இதோட நிறைவடையுது. அடுத்த காணொளியில் ஆறு எழுத்து சொற்களோடு சந்திக்கிறேன். மறக்காமல் வித்யாலட்சுமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.